சோ ப்ளீஸ் டெல் சம்திங் அபவுட் ஆர்டிஎஸ் கேட்டிருக்காரு. சோ மேபி நான் வந்து ஐ டேக் அப் திஸ் ஆன்சர். சோ ஆர்டிஎஸ் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். சோ அதுல வி ஹேவ் மல்டிபிள் டிஃபரெண்ட் என்ஜின்ஸ். சோ மைசிக்வல் இருக்கு, போஸ்ட்கிரஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ். அது தவிர்த்து மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர், ஆரக்கிள் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து என்டர்பிரைஸ் லெவல்ல அப்படின்னு இருக்கு. அது தவிர்த்து உங்களுக்கு அமேசான் சோன், அமேசான் அரோரா இருக்கு. சோ அரோரா வந்து இட்ஸ் மைசிக்வல் அண்ட் போஸ்ட்கிரஸ் ஈக்வல் கம்பேட்டபிலிட்டி, பட் அப்கோர்ஸ் அமேசான் இஸ் மெயின்டைனிங் தட் என்ஜின். ஏன் அப்படின்னா அரோரால இன்னும் நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க உங்களுக்கு ஸ்ரீராம் போன வீடியோலயே சொல்லியிருப்பாரு, அதுவும் ஏன் வந்து எங்களோட ஆர்கிடெக்சர் டயக்ராம் நாங்க அரோரா யூஸ் பண்ணுன்ற அந்த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருப்பாரு. சோ அரோரா பத்தி நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பட் ஆர்டிஎஸ் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ்ன்றதுனால இட்ஸ் பேசிக்லி ஆல் டேட்டாபேஸ் என்ஜின்ஸ் தட் ஹாவ் ஆர் தட் ஸ்டோர் டேட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸ். சோ டேபிள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுதான் அது ஒர்க் ஆகுது. அது தவிர்த்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூ ஹாவ் ஸ்கேலபிலிட்டி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் இருக்கு. ஹாரிசான்டலி ஸ்கேலபிள் இல்ல, ஒன்லி வர்டிகலி ஸ்கேலபிள். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்க் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் ஆப்ஷன் சப்போர்ட் இருக்கு, ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டிஸும் சப்போர்ட் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் இன்சைட்ஸ் இருக்கு, மெயின்டெனன்ஸ் விண்டோஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்லி ஃப்ரம் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாண்ட் பாயிண்ட். இது தவிர்த்து ஒரு டேட்டா பேஸ் அப்படின்றது வந்து இட் சுட் சிட் ஆன் அ சப்நெட் குரூப். அது வந்து ஒரு பிரைவேட் டேட்டா செட் ஆஃப் சப்நெட் குரூப்ஸ்ல இருக்கணும் அப்படின்றது போன ஆர்கிடெக்சர் டயக்ராம்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதையும் தாண்டி நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா பேராமீட்டர் குரூப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாடிஃபைங் சர்டன் டிபி பேராமீட்டர்ஸ் ஸோ தட் யூ கெட் பெட்டர் எஃபிஷியன்சி. அது தவிர்த்து ஆப்ஷன் குரூப்ஸ்ன்றதும் இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஐஏஎம் ரோல ஒரு டேட்டா பேஸ்க்கு நான் அசோசியேட் பண்ணி நான் வந்து பேக்கப்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, இல்லைனா நான் ஆரக்கிளோட ரெஸ்பெக்டிவ் சாஃப்ட்வேர்ஸ் நான் வந்து அந்த ஆரக்கிள் டேட்டா பேஸ் சர்வர்ல நான் இன்ஸ்டால் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரிங் த ஆரக்கிள் டேட்டா பேஸா இருக்கட்டும், அது எல்லாமே நான் ஆப்ஷன் குரூப்ஸ் வழியா நான் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஆர்டிஎஸ் சைட்ல இருக்கு. நீங்க வந்து என்னோட சஜஷன் ஜஸ்ட் ஏடபிள்யூஎஸ் கன்சோல்குள்ள லாகின் பண்ணி நீங்க ஆர்டிஎஸ் சூஸ் பண்ணி என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பேசிக் லெவல்ல சொல்லணும்னா ஆர்டிஎஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் எஸ் அ சர்வீஸ் பேஸ்ட் காம்பனன்ட் பாஸ். அது வந்து சர்வர்லெஸ்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா தி அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் பை த கிளவுட் ப்ரொவைடர். உங்களால எஸ்எஸ்எச் கூட பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு பாஸ் ஆஃபரிங். ஓகேங்களா?